ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் ரிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெரியக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்ஸ் எனக்கு எலவு பண்ணிச்சிங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ போய் நாங்கள் டெய்லியும் தவறாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போனோம்னா, ஜெகமே தந்திரம் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் போனால் கண்டிப்பாக ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப நல்ல வெறித்தனமாக இருக்குது. இந்த படம் இவ்வளோ எதிர்பார்ப்பு காரணம் ஒரே ஒரு விஷயம், இந்த படம் ஒரு பக்கா கேங்ஸ்டர் ஃபிலிம். அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தா தனுஷனா ரசிகர்களுக்குள்ள போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணித்தனமாக போய் பதிஞ்சு ஒரு விஷயம் சொன்னாலும். ஸோ இந்த படத்துக்கோசரமான கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈகில வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் இந்த டைமில் பார்த்தா நேற்றே பார்த்தா கிட்டத்தட்ட படம் ஓடிடியில் கொடுத்துருக்குறாங்க, குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா வாங்கிட்டாங்க, அமௌண்ட்டில் பேசி டிஜிட்டல் ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே விற்றுட்டாங்க, கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நேற்றே நம்ம வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தா ஓடிடிகள் அப்படின்னு பார்த்தா ட்விட்டரில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அவங்களே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா வருஷம் தாண்டி மாதம் மாதம் என்னென்ன படம் ஓடிட்டு தமிழ்லேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓடிடியில் பார்த்தோன்னா ஜெகமே தந்திரம் அஃபீஷியல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தா அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதையும் தாண்டி இந்த படம் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ஸோ என்ன எப்போ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் பார்த்தா மார்ச் மாதம் தான் இந்த படத்தை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸில். படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தோம்னா பிப்ரவரி 14 பார்த்தா கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பிளானும் வச்சிருக்காங்களாமா. ஸோ இனி வரக்கூடிய ஜஸ்ட் ஃபார் இந்த 1 வீக்லேயே பார்த்தா இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்னா ஸ்டுடியோ சசிகாந்த் இருக்காரு, அவர் பார்த்தா அஃபீஷியலாக கொடுத்துருவாங்க சில விஷயம் பார்த்தா எல்லாமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட 99% பார்த்தா அஃபீஷியலாக ஓகே ஆயிடுச்சு ஓடிடிக்கு. படம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் அந்த 1% ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சசிகாந்த் அதிகாரப்பூர்வமாக சொன்னால் மட்டுமே உண்மையாகும். கூடி விரைவிலே பார்த்தா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கோசம் தான் நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிறத பற்றி உங்களுக்கு என்ன கருத்து அப்படின்னு வச்சா அப்படி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்டேட்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க.